ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சாய் பாபாஸ் மல்டி விளாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது என்னென்னா புட்டு, அதாவது நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம புட்டு செய்ய போகிறோம். இது வந்து மர்ச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த புட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து அதுக்கு ரெண்டு துண்டு வந்து கிழங்கு, நல்ல கிழங்காக பார்த்து ரெண்டு துண்டு வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். இந்த துருவுறத வந்து பெரிய ஹோலும் இருக்கும், சின்ன ஹோலும் இருக்கும். நீங்கள் வந்து சின்ன ஹோலில் துருவிக்கோங்க, அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லா பீசஸையும் வந்து துருவி வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா பொடியாக வந்து துருவி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து நம்ம அதில் உள்ள எக்ஸஸான வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் உள்ள தண்ணி எல்லாம் வந்து வெளியே வந்துடும். நல்லா டைட்டாக ஃபுல்லாக எல்லா தண்ணியும் வெளியே வர்ற மாதிரி இந்த வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம வந்து எல்லா கிழங்கையும் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா கிழங்கையும் வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு. அடுத்தது அந்த பீசஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம உதிர்த்து ஊற்றிடலாம். எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் வந்து உதிர்த்து விட்டுருக்கோங்க. அதுக்கப்புறமா உதிர்த்த பிறகு அதில் வந்து நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம புட்டுக்கு வந்து மாவு பிசைகிற மாதிரி தேவையான அளவு நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி, அந்த உப்பு படுற மாதிரி நல்லா வந்து பெனஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம புட்டு அவிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு புட்டு குழல்ல ஃபஸ்ட் லேயரில் வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து இந்த கிழங்கு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து மறுபடியும் கொஞ்சமாக அடுத்த நெக்ஸ்ட் லேயருக்கு தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிழங்கு வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக கோகனட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கிழங்கு வச்சுட்டே வரணும். அப்போ கோகனட்டோட சேர்த்து சாப்பிடும்போது தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு. அதனால் ஒவ்வொரு லேயர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து கோகனட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த புட்டு குழல் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் லேயர் வைக்க போகிறோம். மேலே கொஞ்சமாக கிழங்கு போட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கர் மேலே இந்த புட்டு குழலை வந்து நம்ம தூக்கி வச்சிடலாம். இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இந்த புட்டு ஒரு 5 to 7 minutes நம்மளுக்கு வந்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடும். ஸ்டீம் வந்தவுடனே நல்ல ஒரு அரோமா வந்து நம்மளுக்கு வரும். இந்த ஸ்மெல் வந்தவுடனே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ வந்து புட்டு வந்து குக் ஆயிடுச்சு. நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், சுட சுட ஆவி பறக்க நம்மளுடைய கிழங்கு புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிடணும். ரொம்ப ஆறி போயிடுச்சுன்னா கொஞ்சம் ரப்பரி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சூடாகவே சாப்பிட்ருங்க. பாருங்கள், ரொம்பவே அழகாக நம்மளுடைய புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொரு லேயர்லையும் நம்ம வச்ச கோகனட்டு அப்புறமா கிழங்கு எல்லாம் அழகாக குக் ஆகிருக்கு. நம்ம வந்து கோகனட்டோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சாய்பாபாஸ் மல்டி விளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.